Winxclass கிளாஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் வீக்குக்கான ஆகஸ்ட் 16 முதல் 22 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி காவலர் தேர்வு இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். உங்களுக்கு எந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியலையோ அதை மட்டும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், தற்போது இந்தியாவில் அதிக ராம்சார் நிலங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, ரைட்டா? ஸோ தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்தது, 1000 மாதிரி அங்கன்வாடி மையங்கள் தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம் வந்து தொடங்கியிருக்கு. அஸ்ஸாம் என்பதே இதுக்கு வந்து சரி. டோர்னியர் 228 என்ற, அதாவது 228 என்ற கடல் ரோந்து மற்றும் உளவு விமானத்தை இந்தியா எந்த நாட்டுக்கு கொடுத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கைக்கு தான் நம்ம கொடுத்தோம். இலங்கை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. இந்திய அஞ்சல் சேவையில் பின்கோடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பின்கோடு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா 1972, அதுவும் ஆகஸ்ட் மாதம் 15 சொல்கிறாங்க. ஸோ 1972 என்பது இதுக்கு வந்து சரி. கீழ்கண்ட எந்த நாட்டை சமீபத்தில் எஃப்ஐஎஃப்ஏ தடை செய்துள்ளது அப்படின்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை தான் தடை பண்ணாங்க. ஸோ இந்தியா என்பது இதுக்கு வந்து சரி. மேக் இந்தியா நம்பர் 1 மிஷன் தொடங்கியுள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்றாங்க. மேக் இன் இந்தியா அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இது பண்ணி வச்சாரு. இது வந்து மேக் இந்தியா நம்பர் 1 மிஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டெல்லி முதல்வர் வந்து ஆரம்பித்து வச்சிருக்காரு, ரைட்டா? ஸோ டெல்லி என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்தது, எந்த மாநிலம் அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் குழாய் நீர் இணைப்புகளை வழங்குவதற்கான முதலாவது ஹர் கர் ஜல் சான்றிதழ் பெற்ற மாநிலம் அப்படின்றாங்க. இது வந்து கோவா வாங்கியிருக்கு. கோவா என்பதே இதுக்கு வந்து சரி. உலக புகைப்பட தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலக புகைப்பட தினம், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 19 தான் வந்து உலக புகைப்பட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை அரசியல் மற்றும் போராட்டம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா போஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. பிடபிள்யூஎஃப் உலக ஜூனியர் பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த சங்கர் முத்துசாமி எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி, ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் 2022 தொடர்ச்சியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கொடுத்து தான் வந்துட்டுருக்கோம். வித் பிடிஎஃபோட ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம பிடிஎஃபும் வந்து ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோக்கெலாம் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்க்கலாம், நாட்டின் 5வது பெரிய காவல்துறை கொண்ட மாநிலம் எதுன்றாங்க. நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 5வது பெரிய காவல்துறை கொண்ட மாநிலமாக வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ அடுத்தது, ஒண்டி வீரனின் தபால் தலை எந்த நாளில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்டி வீரனின் தபால் தலை எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நினைவு நாள் ஆகஸ்ட் 20 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 251வது நினைவு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 20 பார்த்திங்கன்னா அவருடைய நினைவுப்படுத்துறதுக்காக வந்து தபால் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது, சமீபத்தில் இலங்கைக்கு வந்த யுவான் வாங்க் 5 என்ற உளவு கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்றாங்க. பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சர்ச்சைக்குள்ளானது, நம்ம இந்திய கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனாலும் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா போயிடுச்சு, இப்போ ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ இந்த கப்பல் யாரோட நாட்டுதுன்னா நம்ம சீன நாட்டுடைய சேர்ந்தது, ரைட்டா? உளவு கப்பல். நம்ம இந்தியா தான் உளவு பார்க்க தான் இலங்கை பக்கத்தில் வந்து நிறுத்தியிருந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ சீனாவோட உளவு கப்பல் அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. அடுத்தது, இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் எது அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கில் சொல்கிறாங்க. 3.5 கிலோமீட்டர் நீளம் தான், 3.5 கிலோமீட்டர் நீளம் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த ட்ரெயின் பேர் பார்த்திங்கன்னா சூப்பர் வாசகின்னு சொல்கிறாங்க. சூப்பர் வாசகி ஒரு சரக்கு ரயில் இது. 3.5 கிலோமீட்டர் ட்ரெயின், அதாவது நீளமே லென்த்தே அவ்வளோ 295 பொட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா? சூப்பர் வாசகி. இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் வந்து இது தான். 10 குழந்தைகள் பெற்றால் 13 லட்சம் பரிசு என்று அறிவித்துள்ள நாடு எது அப்படின்றாங்க.
இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரஷ்யா தான் இது உக்ரைன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருக்கிறதுனால மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்க 10 குழந்தைகள் பெற்றாங்க அப்படின்னா அன்னை நாயகி அன்னை நாயகின்னு ஒரு விருதும் கொடுப்பாங்களாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 லட்சரூபா பரிசும் வந்து காசும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் 10 குழந்தை பெற்றுக்கலான்ற அறிவிப்பு வந்து ரஷ்யா தான் கொடுத்துருக்கு. தமிழ் கடல் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்றாங்க, இப்போ சமீபத்தில் வந்த காலமான நெல்லை கண்ணன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா. ஸோ நெல்லை கண்ணன் சமீபத்தில் தான் காலமானார், அவர் வந்து தமிழ் கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெல்லை கண்ணன் என்பது இதுக்கு வந்து சரி. தென்கொரியாவில் பாரா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் என்ற இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இது வந்து ராகுல் ஜாக்கர் அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. சென்னை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா கண்டிப்பாக கேட்டால் சொல்லிடுவீங்க, இப்போ ரீசெண்டாக தான் அனுசரித்தாங்க. சென்னை தினம் 383வது ஆண்டு தினத்தை வந்து முன்னிட்டு சென்னை தினம் வந்து அனுசரிச்சிருக்காங்க. இது எப்படின்னா ஆகஸ்ட் 22 இந்த ஆகஸ்ட் 22ன்றது அப்போந்தே அனுசரிச்சிட்டுருக்குறாங்களா சார், சென்னை தினமானா அப்படி கிடையாது. இந்த சென்னை தினம்னு சொல்லியே 2004 தான் இந்த சென்னை தினமாக அனுசரிச்சிட்டு வராங்க, அதுக்கு முன்னாடி சென்னை தினம்னு சொல்லி யாரும் கொண்டாடல ரைட்டா. ஸோ 2004 சென்னை தினம் அனுசரிக்கப்படுகிறது, அது என்ன தேதினா ஆகஸ்ட் 22 ரைட்டா. சென்னை பட்டணம் உருவான ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1639 சென்னை பட்டணம் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1639 இன்னுயிர் காப்போம் என்ற திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதாக பண்ணுறாங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 2021 அது குறிப்பாக சொல்லப்போனால் டிசம்பர் 18 வந்து உருவாக்கப்பட்டது. இது என்னென்னா சாலை விபத்தில் அடிபட்டாங்க அப்படின்னா ஒரு 48 hours மணி நேரத்தில் வந்து இலவச சிகிச்சை, அது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது வந்து இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் 2021 அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரைட்டா. தமிழகத்தில் மொத்தம் எத்தனை பொருட்கள் புவிசார் குறியீடுகள் பெற்றுள்ளன இது வரைக்கும் ரைட்டா. ஸோ மறுபடியும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இன்றைக்கி நம்ம இதை சொல்கிறோம் இன்னும் 1 மாதம் 10 நாள் வேறு ஏதாவது கூட புவிசார் குறியீடு வாங்கலாம். ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 43, இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் 43 அப்படின்றதா சொல்கிறாங்க. 43 பகத்சிங் பெயர் சூட்டப்படும் விமான நிலையம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டிகர் விமான நிலையத்துக்கு தான் வந்து பகத்சிங்கோட பெயரை வந்து சூட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா. சண்டிகர் விமான நிலையம் என்பது சரி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பேருந்து எங்கேயே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூனே என்பதே சரி. உலகில் வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்றாங்க, நம்ம வாழை உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கிறது நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா என்பதே சரி. NIDAAN என்பது டேஷ் பற்றிய இந்தியாவின் முதல் இணையதளம் அப்படின்றாங்க. இது வந்து போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றிய விவரங்களை இது பண்ணுறது தான் இந்த NIDAAN என்ற இணையதளம் ரைட்டா. போதைப் பொருள் குற்றவாளிகளோட இணையதளம், அவங்களுடைய விவரங்களை அதை சேகரித்து வைப்பாங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு குறுங்கம்மை உடனடி பரிசோதனை கருவி எங்கு வெளியிடப்பட்டது, அது நம்ம ஆர்டிபிசிஆர் கருவி இருக்குல்ல, அது மாதிரி கொரோனாவுக்கு இருக்கிற மாதிரி குறுங்கம்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிபிசிஆர் உடனடியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கருவி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது எங்கே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு விசாகப்பட்டினத்தில் வெளியிட்டாங்க. குறுங்கம்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டிபிசிஆர் கருவி வந்து விசாகப்பட்டினத்தில் வெளியிட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ விசாகப்பட்டினம் என்பது இதுக்கு வந்து சரி ரைட். தேர்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதத்தோட இறுதியில் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4th week கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போலீஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டிஎன்பிசிக்கு நீங்கள் படிச்சிருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் டிஎன்பிசி இருக்கலாம் படிக்கிறேன்னா குறைந்தபட்சம் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ நம்ம வினிக்ஸ்கிளாஸ் அகாடமி சேனலில் பார்த்தீங்கன்னா 2021 தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், 2022 கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். 2 பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.